வணக்கம். கலாம் செய்திகள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி லிங்கேஸ்வரன் உத்தரவு. கடந்த 2014 குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் கிண்டல் செய்துள்ளனர். இதனால் அந்த சிறுமி அவர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. உடனே அந்த 3 பேர் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து அவர் வீட்டுக்கு சென்று அந்த சிறுமியை அடித்து துன்புறுத்தி பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர். சிறுமியை கூச்சலிட்டதால் மேலும் அந்த சிறுமியை தூக்கில் தொங்கவிட முயற்சித்துள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்தவுடன் அந்த 3 பேர் தப்பி ஓடிவிட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுமி 1 வாரத்துக்கு பின் நடந்த உண்மையை கூறிய பிறகு அந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மணிகண்டன் குமார் என்கிற செந்தில்குமார் வைரமுத்து ஆகிய 3 பேர் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கு இன்று மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி லிங்கேஸ்வரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளி 3 பேருக்கும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் மணிகண்டன் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 12,000 அபராதமும் குமார் என்ற செந்தில்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 4,000 ரூபாய் அபராதமும் வைரமுத்து என்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை மற்றும் 3,500 ரூபாய் அபராதம் விதித்து கடலூர் மகளிர் நீதிமன்ற நீதிபதி லிங்கேஸ்வரன் தீர்ப்பளித்தார். கலாம் செய்திகளுக்காக கடலூர் தமிழ்ச்செல்வன். நன்றி.